எந்த வகையிலாம் கண்காணிக்கப்படுகிறது என்பதெல்லாம் நம்முடைய அண்ணன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லப்பாண்ணன் அவர்கள் மிக அழகாக அற்புதமாக முருகேஸ்வரி முருகேஸ்வரி அவரை தொடர்ந்து நாகம்மாள் அவரை தொடர்ந்து அந்த திட்டப்பணிகளை மேலும் மெருகூட்டுகின்ற வகையில் நாள்தோறும் அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களோட பணி சுமையை குறைக்கின்ற வகையிலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கள ஆய்வில் ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை குறைத்து எளிதாக்கின்ற வகையிலும் இந்திய அளவில் இதை ஒரு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்கள் தமிழ்நாடு தான் மிக சிறப்பான முறை இந்த திட்டத்தை முன்னெடுத்து சென்று சிறப்பாக செய்திருக்கிறதற்காக முதல் பரிசும் 1 கோடி ரூபாய் ரொக்கமும் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளன. அப்படிப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து இந்த கைபேசி வழங்குகிற ஒரு திட்டம் இன்றைக்கி ஏறத்தாழ நம்ம மதுரை மாவட்டத்தில் 2001 மையங்கள் இருக்கிறது செயல்படுகிறது. 2001 மையங்களுக்கும் இன்றைக்கு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கைபேசி வழங்க சொல்லுங்க. இந்த கைபேசி மூலமாக இதில் தொடுகிறை இருக்கிறது. இதில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் போய் கள ஆய்வு பண்ணும் பொழுது கர்ப்பிணி தாய்மாருடைய நிலைப்பாடுகள், குழந்தையினுடைய வளர்ச்சி, ஏறத்தாழ 1 வயது முதல் 72 அதாவது 1 மாதத்திலிருந்து 72 வாரங்கள் வரை அந்த குழந்தையை அதனுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் பராமரித்து அதற்கான என்னென்ன தேவை, அந்த குழந்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, ஊட்டச்சத்து உள்ளதா இருக்கிறதா, அறிவு திறன் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து உடனுக்குடன் அவர்கள் மேலதிகாரியை தொடர்பு கொண்டு அரசுக்கு ஒரு பாலமாக அமைப்பது என்ற வகையில் இந்த கைபேசி மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வளரும் இளம்பெண்கள் 11 வயசுலிருந்து 14 வயசு உள்ள வளரும் இளம்பெண்களையும் கணக்கில் எடுத்து அந்த பணியும் இந்த தொடுபேசியின் மூலமாக கணக்கில் கொள்ளலாம். அதுக்காக ஒரு மென்பொருள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த கைபேசி வந்ததன் மூலமாக அவனுடைய கைபேசியிலே இன்னால் முன்னாலே என்ன நோட்டை அடித்து எழுதணும், அந்த பணி குறைஞ்சது இன்னும் கைபேசியிலே அவர்களுடைய பதிவுகளை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இல்லை இல்லை இல்லை, நிதிகள் முறையாக ஒதுக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கப்படும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு பாரத பிரதமர் தொடங்கி வைத்த பிறகு அந்த திட்டம் தொடராது என்பது இஸ்மா எதிர்கட்சிகளும் சரி மற்ற எந்த அரசுக்கு எதிராக இருக்கிற ஊடகங்கள் பரப்புகிற செய்தியை ஒழிய உரிய முறையில் உரிய நேரத்தில் அந்த பணிகள் 50 மாதங்களில் முடிக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. 50 மாதங்களில் முடிக்கப்படும். வேற மண்ணெண்ணெய் மக்களுக்கு குறைக்கப்படும் தான் குறைக்க, அதாவது குறைந்து வழங்கும் போது குறைந்து தான் வழங்கப்படும், இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கறதான். இப்போ ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே இந்த எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துகிற மக்கள் அதிகமாக இருக்கிறது தமிழகம். இந்த எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை குடும்பங்கள் அதிகமாக வர வர இது மண்ணெண்ணெயினுடைய வழங்கும் உதவியை வந்து மத்திய அரசு குறைத்து கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த மண்ணெண்ணெய் பயன்பாடு என்பது மலை பிரதேசங்களும் உட்கிராமங்களிலும் வாழ்கிற மக்களுக்கு இது இன்றைக்கு உரிய முறையில் கொண்டு செல்லப்படுகிறது. நகரங்களில் வாழ்கிறவர்களுக்கு அதிகமாக அவர்கள் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவதனால் இது வந்து குறைத்து வழங்கப்படுகிறது. வேற என்ன எங்கள் துறை ரீதியாக இருக்கு வாய்ப்புகள் இப்போ அதான் நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டுருங்க.
மத்திய தொகுப்பிலிருந்து வழங்குறது ஒன்றே ஒன்றுதான். மத்திய அரசு வழங்குற ஒரு திட்டம் எது என்றால், அதாவது அரிசி மட்டும்தான் வழங்குறாரு. ஃபுட் கார்பரேஷன்ல இருந்து வழங்குறது மத்திய அரசு வழங்குறது அரிசி மட்டும்தான், அதுவும் விலைக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த உரிமை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. வறுமை கோட்டுக்கு மேலே நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இன்னைக்கு வறுமை கோட்டு மேலே இருப்பவர்களும் யார் அரிசி விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காடு வழங்க வேண்டும் அன்பு அம்மா அவர்கள் சொன்னார்கள். இதன் மூலமாக 2,04,000 குடும்ப அட்டைகள், குடும்பங்கள் இன்றைக்கி குடும்ப அட்டைகள் தமிழகத்திலே இருக்குது. இந்த 2,04,000 குடும்ப அட்டைகளில் ஏறத்தாழ 1,94,00,000 குடும்பங்கள் அரிசி வாங்குகிறார்கள், மற்றவர்கள் சீனி வாங்குகிறார்கள். எனவே அரிசி மட்டுமே மத்திய தொகுப்பில் வருகிறது. சிறப்பு பொது விநியோக திட்டம் என்பதை மத்திய அரசு 2008 கொண்டு வந்தது. அப்பொழுது கொண்டு வரும் பொழுது 10 ரூபாய் ஒரு கிலோவுக்கு கொடுத்தார்கள் சிறப்பு பொது விநியோக திட்டம். அந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் ஒன்று துவரம் பருப்போ அல்லது உருந்தம் பருப்போ அல்லது பாம் ஆயிலோ வாங்கி கொள்ளலாம். அதற்கான மானியத் தொகை அந்த அரசு கொடுத்தது. அதைத்தான் ஆன்மீகம் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அவர்கள் சிறப்பு பொது விநியோக திட்டத்தை நடத்தவில்லை. அவர்களுக்கு அவர்களாக பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை, தமிழக நிதியில் ஒதுக்கப்படவில்லை. மாண்பு அம்மாவுடைய அரசு தான் வந்த 2017 மத்திய அரசு அதை நிறுத்திவிட்டது. எந்த அரசு கொண்டு வந்ததோ அதே காங்கிரஸ் அரசு மத்திய மாநிலங்களுக்கு வழங்குகிற இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தை நிறுத்திவிட்டது. மாண்பு அம்மா அவர்கள் தான் 2013 இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், நம்முடைய மக்களுக்கு கொடுத்த பொருட்களை தொடர்ந்து வழங்குங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசு அம்மாவுடைய அரசு 2013 இதுவரை தொடர்ந்து சிறப்பு பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தி வருது. இதன் மூலமாக அரிசி வாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ பருப்பு துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது, பாம் ஆயில் 25 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. 1 கிலோ துவரம் பருப்பு 150 ரூபாய்க்கு விற்றால் கூட 30 ரூபாய்க்கு வழங்குகிற ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கி 80 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிற பாமாயில் 25 ரூபாய்க்கு வழங்குகிற அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கி அதை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ 6,000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய தொகுப்பிலே விலைக்கு வாங்கி அரிசிகளை விலைக்கு வாங்கியும் துவரம் பருப்பை வெளி மார்க்கெட்டில் வாங்கியும் அதே மாதிரி சீனி 1 கிலோ இன்றைக்கி 25 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம், வெளி மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மற்ற மாநிலங்களுக்கு சீனியும் கொடுப்பது இல்லை. நம்ம மாநிலம் மட்டுமே சிறப்பு பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேற எதுவும் இருக்கு சொல்லுங்கள். பொதுவாங்க இப்போ இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது என்னென்னா உலக தழுவிய பொருளாதாரமாக இருக்கு இந்த திட்டம். உலக பொருளாதாரம் அப்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்கிறது. ஏற்றத்தாழ்வு வரும்போது ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில நாடுகள் பாதிக்கப்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மற்ற நாடுகளை பொறுத்த பார்க்கின்ற பொழுது இந்திய நாடு அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியில் கவனமாக இருந்து மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் நம்முடைய மண்ணின் மகள் நிதியமைச்சர் அவர்களும் சிறப்பாக இன்னைக்கு நிதி மேலாண்மையை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு தாக்கம் அதிகமாக பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொள்வார்கள். அது விரைவிலே மாறக்கூடியது. இந்த உலக பொருளாதார மையம் இருப்பதனால அடிக்கொருக்கு இது ஏற்றத்தாழ்வு ஒவ்வொரு நேரத்திலும் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. எதிர்கட்சி தலைவர் பல கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக அவருடைய ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்தில் நடந்த ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு துறை அமைச்சரோடு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். தமிழக மக்களுக்கு மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு படி மேலே சென்று இன்றைக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவது உண்மையை மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தமிழக மக்கள் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாட்டை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேறு பதில்கள் ஒன்றுக்கு தொடர்பு படுத்த முடியாதது. ஜெயகிந்தபுரத்திலிருந்து டிவிஎஸ் நகர் செல்லும் ரோடு என்று கேட்டபோது இவர்கள் வந்து மெயின் ரோடை கொடுத்துள்ளார்கள். இன்னொன்று வந்து ஒரு குறுக்கு சந்து போட்ட ரோடை கேட்டிருக்க போது அதை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டும் தொடர்பில்லாது. ஒன்று வந்து 2008 போட்டது ரோடு, இன்னொன்று வந்து 2012 போட்ட ரோடு. இரண்டும் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் கால்ஃபார் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருக்கு வேண்டுமானாலும் அது ஜெராக்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பது மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த தவறும் நடக்கவில்லை.
இப்போ வந்துங்க எல்லையுமே கணினியத்தில் ஏற்றி எந்த ரோடு என்னைக்கு போடப்படுறது, அது எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த ரோடு பராமரிக்க வேண்டும், எத்தனை ஆண்டுகளுக்கு நினச்சி திரும்ப அந்த ரோடு போடணுன்றதெல்லாம் அன்னைக்கு அந்த கணினி பதிவேட்டில் எழுத ஏற்றப்படுகிறது. ஏன்னா அது மேற்கு தொகுதி, என்னுடைய தொகுதியில் அது கூட பத்திரிகையில் வந்த கூட நான் கூட ஆணையாளரை கேட்டேன், எந்த தவறு இல்லை, அந்த உரிய பத்திரிகைகளுக்கு உரிய செய்தியை முறையாக நான் அனுப்பிவிட்டேன் சார், துறை ரீதியாக அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மற்ற ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில்